ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இதை நிறைய பேர் நிறைய டைம் கேட்டுகிட்டு இருந்தது என்கிட்ட. இப்போ நம்ம பார்க்க போகிறது தனிக்குறிகள், ஓகேவா? கிளியராக தெரியுதா? ஓகே. ஸோ தனிக்குறிகள் அப்படின்னா என்ன அப்படின்றது முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ தனிக்குறிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம பேசேஜ் எழுத போகிறோம்ல, ஸோ அந்த பேசேஜ் வந்து அடிக்கடி வரப்போகிற அந்த சொற்கள் இருக்குல்ல, ஸோ அந்த அடிக்கடி வரப்போகிற அந்த சொற்கள் தான் வந்து தனிக்குறி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த தனிக்குறி சொற்கள் தான் வந்து நம்ம ஸ்ட்ரோக்காக போடலாம், இப்போ தனிக்குறிகள். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரோக்காக போட்டோம் அப்படின்னா அதுதான் தனிக்குறிகள், ஓகேவா? தனிக்குறி சொற்கள் இது நம்ம எழுதுறது. ஸோ அதுக்கு ஸ்ட்ரோக் போட்டால் தனிக்குறி சொற் தனிக்குறிகள், ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆ ஏ ஏன்னு பார்த்தோம். ஆன்றது என்னது? ஃபஸ்ட் ப்ளேஸு. ஏன்றது செகண்ட் ப்ளேஸு. ஈன்றது தேர்ட் ப்ளேஸு. இப்போ அப்பொழுது அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, என்னது? அப்பொழுது அப்பொழுதுன்னு இருக்குன்னா இப்போ நான் பி தான் போடணும் அதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் அப்பொழுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எப்பொழுது, இந்த வேர்டுக்கு வந்து ஏ ஏன்னா செகண்ட் ப்ளேஸ், ஸோ செகண்ட் ப்ளேஸ் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு இப்பொழுது, ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்? தேர்ட் ப்ளேஸ், அவ்வளோதாங்க. ஸோ இது தான் வந்து தனிக்குறி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இது வந்து தனிக்குறி சொற்கள், இது இதெல்லாம் சொற்கள், இதெல்லாம் வந்து தனிக்குறிகள், ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம இருக்கிற அந்த மற்ற விஷயத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றதை விடுவோம். இது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? கிளியராக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம். ஸோ எதுவுமே வந்து வேஸ்ட் கிடையாது, ஓகேவா? எனக்கும் டைம் இல்லாமல் தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? புரியலன்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம், ஓகேவா? ஓகே காய்ஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் தான் என்ன வீடியோ அடிக்கடி போட முடியல. ஸோ அதனால் வந்து லைவ் கிளாஸ் போடலாம், ஓகேவா? ஸோ லைவ் கிளாஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ லைவ் கிளாஸ் மேபி நாளைக்கு ஈவினிங் லைவ் கிளாஸ் இருக்கும், ஓகேவா? நாளைக்கு ஈவினிங் லைவ் கிளாஸ் போடலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஓகே, நம்ம தனிக்குறி சொற்கள் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது தான் வந்து தனிக்குறி சொற்கள். ஸோ இதே வந்து இப்போ அப்பொழுதுன்னு இருக்குது, எப்படி இருக்குது? அப்பொழுது அப்படின்னு எழுதுறது புரியலன்னா சொல்லுங்கள், நான் வாய்ஸ் சொல்லும்போது திரும்ப கேட்டுக்கோங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ அப்பொழுதுன்னு இருக்குது, இது நம்ம என்ன போட்டோம்? இப்படி போட்டோம், அப்பொழுது ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டோம். இதே வந்து அப்பொழுதோ, அதாவது அப்பொழுதா, என்ன இருக்குங்க? ஆ சவுண்டு. ஸோ ஆனால் என்ன சொன்னானே, ஒரு மேலே ஒரு இன்ட்டு மார்க் போட்டால் ஆ அப்படின்னு சொன்னேன்னா போன வீடியோவில், இது அப்பொழுது ஆ அப்பொழுதா, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அப்பொழுதோ, சாரி அப்பொழுதே, ஏ போடலாம். இங்கே ஏ சவுண்ட் கேட்குதா? இப்போ என்ன பண்ணோம், இது அப்பொழுது, இப்போ ஏ சொன்னேன், ஏ என்னென்ன சொன்னேன், ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், அவ்வளோதான். இது அப்பொழுதே, அதே வந்து அப்பொழுது தோ, இங்கே என்ன கேட்குது? ஓ சவுண்டு. ஸோ என்ன சொன்னேன்? அப்பொழுதோ ஓ, ஃபுல்லாக வேலைக்கு சொன்னேன், ஓகேவா? ஸோ இது புரியல அப்படின்னா முன்னாடி வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும், ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் ஸ்டாப் கமா அதெல்லாம் இருக்குல்ல, ஃபுல் ஸ்டாப் கமா, கொஸ்டின் மார்க்கு, அப்புறம் எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இந்த சிம்பல்ஸ்லாம் இது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுல் ஸ்டாப் வந்து இந்த இன்டூ மார்க் மாதிரி பண்ணும், ஓகேவா? கமா வந்து இப்படி போனோம், ஒரு டிக் மார்க் மாதிரி பண்ணும். கொஸ்டின் மார்க் வந்து இப்படி போட்டு இங்கே இன்ட்டு மார்க் பண்ணோம். எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் அதே போல் தான், இப்படி போட்டு கீழே இன்ட்டு மார்க் பண்ணோம். ஸோ டாட் வரத்துலலாம் வந்து இன்ட்டு மார்க் பண்ணோம், ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து கிளியராக பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே காய்ஸ், நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ ஒன்று வேணால் சொல்கிறேன். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இப்போ வந்து அப்பொழுது என்ன சொன்னேன், இது பி அப்பொழுது. இன்னொன்று வந்து போது, இதுவும் வந்து சேம். ஸோ இதே தான் வரும், ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து இது மாதிரி தான் வரும், ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அப்பொழுது, இது எப்பொழுதுன்னு கேட்டாக்கா செகண்ட் ப்ளஸ், இப்பொழுதுன்னு சொன்னாக்கா தேர்ட் ப்ளஸ், ஓகேவா? ஸோ இது தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த, என்ன சொன்னேன், அந்த சில த மட்டும் யூஸ் பண்ணணும், த. ஓகே, இந்த தான்றது ஆன்றது என்னது? ஃபஸ்ட் ப்ளஸா? த திக் தாட், இது திக்காக போடணும், த, ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்தன்னு போடுறேன். ஸோ என் ஏன் அண்ணா செகண்ட் ப்ளேஸா? த போடணுமா? அப்போ லைனில். நெக்ஸ்ட்டு இந்த, இந்தன்னா தேர்ட் ப்ளேஸ் லைனில், ஓகேவா?
ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தெளிவாக பார்த்துக்கணும், திரும்ப திரும்ப எழுதி எழுதி பார்க்கணும். ஓகேவா, எழுதி எழுதி பார்த்தா தெளிவாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆச்சரியமாய், ஆச்சரியமாய். ஸோ ஆச்சரியமாய் அப்படின்னா ச இப்படி போட்டால் போதும், ச ஆச்சரியமாய். நெக்ஸ்ட்டு எச்சரிக்கை, எச்சரிக்கை ஆர் எச்சரிக்கையாய். ஓகேவா, ஸோ இது வந்து இது ஏ வருது, ஸோ ச வந்து லைனில் போடணும், எச்சரிக்கையாய். நெக்ஸ்ட்டு உசிதம், உசிதம் ஆர் உசிதமாய். ஸோ ஊ வருதா, என்ன பண்ணோம், ச லைனில் போடணும். ஸோ இந்த மூணுமே வந்து ச போடும் நம்ம ச இந்த ஷேப்பில், அதுதான் அது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸ்னால் ஆனால் ஃபஸ்ட் ப்ளேஸ் போட்டிருக்கேன், ஏ எடுத்தால் செகண்ட் ப்ளேஸ் போட்டிருக்கேன், ஊன்றதுனால தேர்ட் ப்ளேஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் எழுதி எழுதி அடிக்கிறதுனால உங்களுக்கு புரியலன்னு பரவாயில்ல, திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகேவா, எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல பொறுமையாக ஸ்லோ பண்ணி பாருங்கள், தெளிவாக தெரியும். ஓகேவா, ஸோ என்னால் முடிஞ்சாலும் நான் ஸ்லோவாக தான் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் அதுக்கான டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிளாஸஸ், ஸோ கண்டிப்பாக வந்து தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆச்சரியமாய், எச்சரிக்கையாய் அண்ட் உசிதமாய் சொல்லியாச்சா. நெக்ஸ்ட்டு ஐக்கியமாய், ஐக்கியமாய். ஸோ இது வந்து கா போடணும், ஐக்கியமாய், அவ்வளோதான், ஐக்கியமாய் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஆகையால், இது வந்து கா போடணும், கா. நெக்ஸ்ட் ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆகையினால், என்ன சொன்னேன், ஆகையினால். இது வந்து லைனில் போட்டிருக்கோம், லைனில் திக் டிக் டேஷ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது கா, இது கா, இது கா. ஓகேவா, காது லைட் டேட்டு, லைட் டேஷு, கானது திக்கு, கானது திக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு தேவை இப்போ வந்து ஐக்கியமாய் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த கோடு போட்டால் போதும் ஐக்கியமாய் அப்படின்னு தெரியணும். ஆகையால் அப்படின்னா கா, இது போட்டால் ஆகையால் தெரியணும். ஓகேவா, ஆகையினால் அப்படின்னா நம்ம லைனில் போட்டால் ஆகையினால் அப்படின்னு நமக்கு தெளிவாக புரியணும். ஸோ இது வந்து நமக்கு புரியறதுக்காக நம்ம எழுதுறது. ஓகேவா, ஸோ அவங்க சொல்கிற ஸ்ட்ரோக்ஸ்லாம் நம்ம தனிக்குறிகளை பொறுத்த வரையும் நீங்களாக ஒரு ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கலாம், பட் அந்த ஸ்ட்ரோக்ஸை பார்த்தா நம்ம போட்ட ஸ்ட்ரோக்ஸ் இது தான் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகேவா, நம்ம தெளிவாக தெரிகிற வரையும் நம்ம திரும்ப திரும்ப போட்டே தான் இருக்கணும், அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஐக்கியமாய், ஆகையால், ஆகையினால், ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக பார்க்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமது, நமதுன்னும்போது எண்ணெய் மட்டும் போடணும், எண்ணெய், நமது. இது எண்ணெய் இல்லை, இதே எண்ணெய், அவ்வளோதான். ஸோ எண்ணெய் மட்டும் போட்டால் நமது அப்படின்னு ஒரு வேர்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நியாயமாய், நியாயமாய். ஸோ நியாயமாயும்போது லைனுக்கு கீழே நீ, நீ தானே வருது, அதனால் லைனுக்கு கீழே போடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அநியாயமாய், அநியாய, அநியாயமாய், அநியாயமாயும்போது ஆ எண்ணெய், எண்ணெய் லைனு கீழே போடுங்க, ஆ வந்து மேலே போடுங்க, மேலே இல்லை அதில் அப்படி தான் வரணும். ஓகேவா, ஸோ அந்த ஃபார்மெட் தான் வரணும். எப்பவுமே இந்த ஆ போட்டுக்கூடாது, இப்படி போட்டுக்கூடாது நான் வரும்போது. ஓகேவா, ஸோ நான் வந்தால் மட்டும் இப்படி பண்ணணும், இப்படி போட்டு இப்படி வரணும், அது லைனில் கரெக்டாக இப்படி போட்டு இப்படி வரணும், லைனுக்கு கீழே வருமா, ஓகே. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட் வந்து அங்கு, இது வந்து இங்கு போடணும், ஸோ இங்கே திக்க இப்படி போட்டுடணும், அங்கு ஆடுறதுனால லைனுக்கு மேலே போடணும். ஓகேவா, ஆடுறதாங்க போடணும், லைனுக்கு மேலே போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ எங்கு அப்படின்னு இருக்குது, இது எங்கே போடணும், லைனில் போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, ஸோ இங்கே நான் எங்கே போடணும், லைனுக்கு கீழே போடணும், இது இங்கு நல்லா திக்காக போடணும். ஓகேவா, இங்கு. ஓகேவா, ஸோ ஆனால் லைனுக்கு மேலே, ஏன்னா லைனில், ஈனா லைனுக்கு கீழே. ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், தனிக்குறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தனிக்குறி சொற்களில் வந்து மிஸ்டேக் எதுவுமே ஆகவே கூடாது. ஓகேவா, ஸோ அப்பொழுது, எப்பொழுது, இப்போது பார்த்துக்கோங்க, அப்பொழுது தான் மேலே, பா மட்டும் போடணும், அப்பொழுது இப்பொழுது எடுத்துமே பா மட்டும் தான் போட்டால் போதும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அப்பொழுது, போது, இங்கே அந்த, எந்த, இந்த, இதெல்லாம் தா மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் ஆச்சரியமாக ச, எச்சரிக்கை ச, ஊசிதமாக ச. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஐக்கியமாக இந்த கா போடணும், ஆகையால் இந்த கா, ஆகையினால் இந்த கா போடணும், நமது இந்த எண்ணெய் போடணும், நியாயமாய் நீ வந்து இங்கே இப்படி போடணும், அநியாயமாய் ஆ போட்டு எண்ணெய் போடணும். ஓகேவா, அங்குன்னா மேலே, அதாவது ஆன்றது வந்து இங்கு லைனுக்கு மேலே பார்த்தோம், ஏன்றது வந்து லைனில் வரணும், ஈன்றது வந்து லைனுக்கு கீழே வரணும். ஓகேவா, லைனுக்கு கீழே தெளிவாக வரணும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நான் எல்லா வீடியோ லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.